வெல்கம் விவர்ஸ். அது 1995 சவுதியுடைய தலைநகர் ரியாத். சவுதியுடைய போலீஸ் அங்கிருந்த கேரளாவை சேர்ந்த நஜீப் முகமது அப்படிங்கிற ஒரு மலையாளியை அரெஸ்ட் பண்ணி 15 நாட்கள் ரிமாண்ட்ல வைக்கிறாங்க. பொதுவா ஜெயில் அப்படின்னாலே நம்ம எல்லாருமே பயப்படுவோம், அதுவும் இன்னொரு நாட்டுல அங்க பிழைக்க போன நம்மள ஜெயில போட்டா அந்த ஃபீலிங் எப்படி இருக்கும்? கண்டிப்பா நம்ம எல்லாருமே ரொம்பவே பயந்துருவோம். ஆனா அப்படி கைது செய்யப்பட்ட நஜீப்போ பயப்படல, சொல்ல போனா அவரு ரொம்பவே நிம்மதி அடைஞ்சாரு. அந்த ஜெயில நேரத்துக்கு கிடைக்கிற சாப்பாட்டை ரசி ருசிச்சு சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. மேலும் அங்க ஆசை தீர குளிச்சு வயிறு முட்டை தண்ணியை குடிச்சு ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. ஜெயில தான் நம்ம இருக்கோம் அப்படிங்கறத தாண்டி மெய் மறந்து படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாரு. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா அவருக்கு இந்த ஜெயில் வாழ்க்கை ஒரு சொகுசான சொர்க்கமா தெரிஞ்சிருக்கு. என்னது ஜெயில சுதந்திர காற்று சொர்க்க வாழ்க்கையா, என்ன ப்ரோ சொல்றீங்க அப்படின்னு குழப்பமா இருக்குல்ல? எஸ், காட்ஸ் ஓன் கண்ட்ரி அப்படின்னு சொல்லப்படுற கேரளால எங்க பார்த்தாலுமே பச்சை நிறமா மரங்களோட குளம் குட்டை ஆறு அப்படின்னு தண்ணீருக்கும் பஞ்சம் இல்லாம இயற்கை சூழலோட வாழ்ந்தவர். இப்படி அவர் ஜெயிலுக்கு வர்றதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு மேல அப்படி அவர் அனுபவிச்ச கொடுமைகள் தான் ஜெயில் அவருக்கு சொர்க்கமா தெரியறதுக்கு காரணம். ஆடு ஜீவிதம் தி கோட் லைஃப் அப்படின்னு இப்ப ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அது ஒரு உண்மை கதை அடிப்படையா வச்சு எடுக்கப்பட்ட ஒரு படம். இத பத்தி போடுங்க அப்படின்னு நம்மளுடைய எஸ்டிஐ நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தீங்க. படத்துல கூட சொல்லாம சென்சார் செய்யப்பட்ட ஆனா உண்மையிலேயே நடந்த ரொம்பவே ஷாக்கிங்கான ஸ்டோரியை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீகோட் பண்ண போறோம். நீங்க பாத்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ், நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இதுவரைக்குமே இல்லாத ஆஃபரா குக்கு எஃப்எம் 7 நாட்களுக்கு ஒரு ஃப்ரீ ட்ரையல கொடுக்குறாங்க. நானுமே ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லிட்டு இருக்கும் போது இந்த ஆப்பை ட்ரை பண்ணி பார்க்கலாமா இல்ல வேண்டாமா அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே ஒரு நல்ல சான்ஸ். பிகாஸ் இப்ப குக்கு எஃப்எம்ல இருக்க பிரீமியம் கண்டென்ட் எல்லாத்தையுமே இப்ப அன்லாக் பண்ணி ஃப்ரீயா விட்டுருக்காங்க. நீங்க 7 நாளைக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். உள்ள போகும் பொழுது உங்களுக்கு 2 ரூபா மட்டும் பிடிப்பாங்க, அகைன் அது ரிட்டர்ன் ஆயிரும். ஆல்சோ இந்த 7 நாட்கள்ல அது உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்க தாராளமா கேன்சலும் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு ஆஃபரை குக்கு எஃப்எம் விட்டதே இல்ல. சோ இப்ப வரைக்கும் ட்ரை பண்ணாம இருக்கவங்க இப்பவே ஒரு ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம இன்னைக்கு பார்க்க போற வீடியோல வர மாதிரி ஒரு பிரச்சனையை எப்படி டீல் பண்றது, எப்படி நம்மளுடைய விதியை மாத்தி அதை நமக்கு ஏத்த மாதிரி டிசைன் பண்ணி உங்களுடைய வாழ்க்கையில ஜெயிக்கிறது அப்படிங்கறத சூஸ் யுவர் டெஸ்டினி அப்படிங்கிற இந்த ஆடியோ புக்ல சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆடியோ புக்ஸ் குக் எஃப்எம்ல இருக்கு. வீக்லி புது ஆடியோ புக்ஸ் ஆட் பண்ணிட்டே வருவாங்க. நான் சொன்ன மாதிரி இப்ப இது ஃப்ரீயா இருக்கு. இப்ப வரைக்கும் ட்ரை பண்ணாதவங்க இப்பவே ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க. குக் எஃப்எம் கேளுங்க, மனதிற்கு பிடித்ததை. கேரளால இருக்கிற ஆலப்புழா மாவட்டத்துல ஒரு மிடில் கிளாஸ் குடும்பத்துல பிறந்த நஜீப் 10th வரைக்கும் படிக்கிறாரு. ஆனா அந்த டைம்ல 10th படிக்கிறது அப்படிங்கறதே எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய விஷயமா தான் இருந்திருக்கும். அதுக்கப்புறமா குடும்ப வறுமை காரணமா சின்ன சின்ன விவசாய வேலைகள் தோட்ட வேலைகள் அப்படின்னு செஞ்சு சம்பாதிக்க ஆரம்பிச்ச அவருக்கு சில வருடங்கள் கழிச்சு சபியத் அப்படிங்கிற பொண்ணு கூட கல்யாணம் ஆகுது. கொஞ்ச நாள்லயே அவருடைய மனைவி கன்சீவ் ஆகுறாங்க. அப்ப குடும்ப செலவு மெடிக்கல் செலவு அப்படின்னு வருமானத்தை விட செலவு அதிகமாகி பல இடங்கள்ல கடன் வாங்க ஆரம்பிக்கிறாங்க. பட் அந்த கடனை அடைக்க முடியாது, வருமானமும் பத்தாம புதுசா கல்யாணமான அந்த குடும்பம் ரொம்பவே கஷ்டப்பட ஆரம்பிச்சிருக்கு. அந்த நேரத்துல தான் இங்க கேரளால இருந்து அரபு நாடுகளுக்கு போய் வேலை பார்க்கறவங்க ரொம்ப நல்லா சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கறத கேள்விப்பட்டு சோ இவருமே அங்க போய் வேலை பார்த்து இந்த கடனை எல்லாம் அடைக்கலாம் அப்படின்னு தன்னுடைய மனைவி கிட்ட இந்த ஐடியாவை சொல்றாரு. இதுக்காக நஜீப் ஒரு ஏஜென்ட் மீட் பண்ணி அங்க ஏதாவது ஒரு சூப்பர் மார்க்கெட்ல வேலைக்கு ஜாயின் பண்ண விட சொல்லி கேட்டிருக்காரு. அந்த ஏஜென்ட்டும் விசா ரெடி பண்றதுக்கு 55,000 ரூபாய் செலவாகும் அப்படின்னு சொல்லியிருக்கான். சோ அவருடைய 5 சென்ட் நிலத்தை வித்து அதுல வந்த
பணத்தை வச்சு விசாக்கும் அப்ளை பண்ணியிருக்காரு. எல்லா ப்ராசஸுமே முடிஞ்சு கிளம்புறதுக்கான அந்த நாளும் வருது. அவருடைய மனைவியோ அவருக்கு பிடிச்ச பலகாரம் ஊறுகாய் அப்படின்னு எல்லாத்தையுமே செஞ்சு பேக் பண்ணி கொடுத்து விடுறாங்க. அப்படி அவங்க கொடுத்த எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு 8 மாத கர்ப்பிணி மனைவியை விட்டு பிரிய மனசு இல்லாம மும்பை ட்ரெயின்ல ஏறி உட்கார்றாரு. மும்பை போனதுமே April 2, 1992 அன்னைக்கு சவுதி அரேபியா போற பிளைட்ல ஏறி உட்கார்ந்த நசீப் இப்ப இந்த பிளைட் வானத்தை நோக்கி உயர்ற மாதிரி அவருடைய வாழ்க்கை தரமும் உயரும் அப்படிங்கிற நம்பிக்கையோட போக ஆரம்பிக்கிறாரு. April 4 ரியாதில் இருக்கிற கிங் காலித் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல லேண்ட் ஆகுறாரு. அப்படி அவர் இறங்கினதுமே அங்க ஆல்ரெடி வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு அரேபிய ஏஜென்ட் அவருடைய பாஸ்போர்ட்டை வாங்கி பார்த்துட்டு அரபு மொழியில ஏதோ ஒண்ணு கேக்குறாரு. புதிய நாடு, தெரியாத மொழி அப்படின்னு ஏற்கனவே தயக்கத்தில் இருந்த நசீப் அவர் சொன்னதுல ஏஜென்ட் அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் புரிஞ்சதுனால தலையாட்டி இருக்காரு. இப்ப அந்த நபர் அவருடைய பாஸ்போர்ட், விசா ரெண்டையுமே வாங்கி வச்சுட்டு அங்க ரெடியா நின்றுட்டு இருந்த ஒரு கார்ல இவரை ஏத்திட்டு அங்கிருந்து கிளம்பி இருக்காங்க. அந்த கார்ல நசீப் மாதிரியே அந்த நாட்டுக்கு வேலைக்கு வந்திருந்த இன்னொரு நபரும் இருந்திருக்காரு. இது அவருக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கற விதத்துல இருந்தாலுமே அந்த ஏஜென்ட் இவங்க ரெண்டு பேரையுமே பேசிக்கவே விடல. சோ இது அவருக்கு ஒரு சந்தேகத்தையும் பயத்தையும் கொடுத்துருக்கு. இப்ப அந்த கார் பல பில்டிங்ஸ கடந்து பல ரோட்ஸ தாண்டி பல ஊர்களை கிராஸ் பண்ணி தொடர்ந்து டிராவல் ஆயிட்டே இருக்கு. சில நிமிடங்கள்ல நம்ம வேலை பார்க்க போற இடம் வந்துரும் அப்படின்னு நினைச்சு கார்ல ஏறினவங்களுக்கு பல மணி நேரங்கள் ஆகியுமே கார் நிக்காம போயிட்டு இருக்கு அப்படிங்கறது அவங்களுடைய சந்தேகத்தை அதிகப்படுத்தி இருக்கு. சோ அந்த ஏஜென்ட் கிட்ட இன்னும் எவ்வளவு தூரம் போகணும் அப்படின்னு கேட்க அவரு எதுவும் கேட்க கூடாது, அமைதியா வரணும் அப்படின்னு சைகையில செஞ்சு காட்டியிருக்காரு. அவருடைய இந்த கண்டிப்பான ஆக்சன்ஸ் அவங்களுடைய பயத்தை இன்னுமே அதிகப்படுத்தி இருக்கு. கார் டிராவல் ஆயிட்டே இருக்கு. அன்னைக்கு நைட் ஆகுது, அடுத்த நாள் காலையிலயும் ஆகுது. ஆனா அன்னைக்கு நைட் டின்னர் மற்றும் அடுத்த நாள் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு இது எதுக்குமே அவங்களை கார்ல இருந்து இறங்க மணல் மேடுகளை தவிர ஒரு புல் பூண்டு கூட இல்லாம இருந்திருக்கு. இப்ப நேரம் போக போக அடுத்த நாள் இரவு வர ஆரம்பிக்குது. அதே நேரத்துல அந்த கார் இப்ப ஒரு மணல் பாதையில டிராவல் பண்ண ஆரம்பிக்குது. இப்படி பல மணி நேர பயணத்துக்கு அப்புறமா April 5 நைட்டு அந்த கார் இப்ப ஒரு இடத்துல வந்து நிக்குது. அங்க நஜீப் கூட வந்த அந்த நபரை மட்டும் இறக்கி விட்டுட்டு அந்த கார் இப்ப மறுபடியும் கிளம்பி இருக்கு. அதிலிருந்து கரெக்டா 2 மணி நேரத்துல இன்னொரு இடத்துல அந்த காரை நிறுத்தி அங்க நஜீப்பை இறக்கி விட்ட அந்த ஏஜென்ட் எதுவுமே சொல்லாம அங்கிருந்து கிளம்பி இருக்காரு. இங்க என்ன நடக்குது, இப்ப எங்க இருக்கும் அப்படின்னு ஒருவித பதட்டத்தோட பக்கத்துல யாராவது இருக்காங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்க சத்தம் போட்டு பாக்குறாரு. பட் அங்க யாருக்கிட்ட இருந்துமே எந்த ஒரு பதிலுமே கிடைக்கல. அப்படி மயான அமைதியா இருந்த அந்த இடத்துல சில ஆடுகளுடைய சத்தம் மட்டும் கேட்டிருந்திருக்கு. மேலும் அங்க வீசுற காற்றுல ஏதோ துர்நாற்றம் கலந்து வீசியிருக்கு. இப்ப அந்த இருட்டுல அடுத்த ஒரு அடி கூட எடுத்து வைக்க தயங்கின நசீப் அவர் நின்றுட்டு இருந்த அந்த இடத்திலேயே அப்படியே சுருண்டு படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாரு. அடுத்த நாள் விடிஞ்சு சூரிய ஒளி அங்க மண் தரையில படுத்து தூங்கிட்டு இருந்த நசீப்ப சுட்டு எழுப்பி விட்டுருக்கு. அப்படி எந்திரிச்சு சுத்தி பார்த்தவருக்கு அப்பதான் நம்ம ஒரு பாலைவனத்துல இருக்கோம் அப்படிங்கறது புரிஞ்சிருக்கு. பட் அவர் நின்னுட்டு இருந்த இடத்துல இருந்து கொஞ்சம் தூரத்துல ஒரு சின்ன குடிசை இருக்கிறத பாக்குறாரு. அங்க ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு போறதுக்குள்ள அதுக்குள்ள இருந்து ஒரு அரேபிய நபர் வந்திருக்காரு. அப்படி வந்தவரு நசீப் கிட்ட நான் தான் உன்னுடைய ஓனர் அப்படின்னு சொல்லி அங்கிருந்த கிட்டத்தட்ட 200 ஆடுகள் இருக்கிற ஒரு ஆட்டு பண்ணைக்கு கூட்டிட்டு போய் இங்க இருக்கிற ஆடுகளை மேய்க்கிறதா உன்னுடைய வேலை, அதுக்குதான் நீங்க வந்திருக்க அப்படின்னு சொல்லியிருக்கான். அவர் சொல்றது பாதி புரிஞ்சு பாதி புரியாத நசீப் அவர் இங்க சூப்பர் மார்க்கெட்ல வேலை செய்ய வந்ததையும் என்ன தப்பா இங்க மாத்தி கூட்டிட்டு வந்துட்டாங்க அப்படிங்கறதையும் சொல்ல முயற்சி செஞ்சிருக்காரு. அதுக்கு அந்த ஓனர் அரபு மொழியில ஏதோ சொல்ல அது இவருக்கு புரியாம திரும்ப திரும்ப சொன்னதையே சொல்லிட்டு இருந்திருக்காரு. இதனால கோபமான ஓனர் அவன் வச்சிருந்த சாட்டையால இவரை அடிக்க ஸ்டார்ட் பண்ணிருக்கான். அதிர்ந்து போன நசீப்புக்கு அப்பதான் அவர் ஒரு டிராப்ல மாட்டிருக்காரு அப்படின்னும் அவரை ஒரு ஸ்லேவா ஒரு கொத்தடிமையா இங்க கூட்டிட்டு வந்து விட்டுருக்காங்க அப்படின்னு தெரிய வந்திருக்கு. இவர் இப்படி இதெல்லாமே நினைச்சிட்டு இருக்கிற அதே டைம்ல அங்க ஒரு நபர் தலை முழுக்க சடை விழுந்த முடியோட வயிறு வரைக்கும் அழுக்கான தாடியோட ரொம்பவே அழுக்கு படைஞ்ச கந்தல் துணியோட நஜீப் முன்னாடி வந்து நிக்கிறாரு. அவரு கிட்ட வந்ததுமே அவர்கிட்ட இருந்து ஒரு பேட் ஸ்மெல் வர்றத நஜீப் நோட் பண்றாரு. இப்ப ஹிந்தியில பேச ஆரம்பிச்ச அந்த நபர் நஜீப்பை கூட்டிட்டு போய் என்னென்ன வேலை செய்யணும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆடுகளுக்கு புல் வைக்கிறது, சரியான அளவுல கோதுமை கொடுக்கறது, அதுகளை மேய்ச்சலுக்கு கூட்டிட்டு போறது, பால் கறக்கிறது, அப்புறம் அந்த ஆட்டு பண்ணைய சுத்தம் பண்றது அப்படின்னு இனிமேல் நஜீப் செய்ய வேண்டிய எல்லா வேலைகளையுமே செஞ்சு காட்டியிருக்காரு.
சொல்லியிருக்காரு. இப்ப நசீப் அந்த ஹிந்திக்காரர்கிட்டயுமே அவருடைய கதையை சொல்லியிருக்காரு. ஆனா அவரோ அது எதுக்குமே பதில் சொல்லாம அங்கிருக்கிற சில முக்கியமான ரூல்ஸ் பத்தி சொல்ல ஸ்டார்ட் பண்றாரு. காலையில 6 மணிக்கெல்லாம் எந்திரிக்கணும், ஓனர் கிட்ட தேவையில்லாம பேசக்கூடாது, தண்ணி இங்க காசு கொடுத்து வாங்குற காரணத்தினால குளிக்கவே கூடாது, முக்கியமா வேலை நேரத்துல உட்காரவோ தூங்கவோ கூடாது அப்படின்னு இது எல்லாத்தையுமே சைகைகளோட சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு. அதுதான் நசீப் அவரை பார்த்த கடைசி சந்திப்பு. அதுக்கப்புறமா அவர் அங்க வரவே இல்லை. இப்ப அந்த பரந்த பாலைவனத்துல நசீப் பாக்குற ஒரே மனிதன் அப்படின்னா அது அந்த ஓனர் மட்டும்தான். நசீப் தங்குறதுக்கு ஒரு சின்ன குடிசை இல்ல, படுக்க பா இல்ல, குளிருக்கு போத்திக்கிறதுக்கு போர்வை கூட கிடையாது. இப்படி அடிப்படை வசதிகள் அப்படின்னு எதுவுமே இல்லாம ஒரு கொடுமையான நாட்களை அப்பிருந்து வாழ ஆரம்பிக்கிறாரு. இந்த கொடுமை பத்தாது அப்படின்னு அந்த ஓனர் இன்னுமே கொடூரத்துடைய உச்சத்தையே காட்டியிருக்கான். எஸ் நசீப் மோசன் போயிட்டு தண்ணி வச்சு கிளீன் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அதை பார்த்த அந்த ஓனர் அவரை எட்டி மிதிச்சு, காசு கொடுத்து வாங்குற தண்ணிய கழுவுறதுக்கு யூஸ் பண்றியா அப்படின்னு கேட்டு ஆடுகள் அடிக்கிறதுக்காக வச்சிருந்த சாட்டையாலேயே பயங்கரமா அடிச்சிருக்கான். இனிமேல் தண்ணி எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, கல்லு மண் இதை வச்சு மட்டும்தான் சுத்தப்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கான். எஸ்டிஐ இந்த இடத்துல கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. காட்ஸ் ஓன் கண்ட்ரி அப்படின்னு சொல்லப்படுற ரொம்பவே செழிப்பான கேரளால பிறந்து வளர்ந்து தண்ணியிலேயே வாழ்ந்தவருக்கு இப்ப அவருடைய காலை கடனை கிளீன் பண்ண கூட தண்ணி இல்ல. இது அவருடைய மனநிலைமைய எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கும் அப்படின்னு நினைச்சு பாருங்க. இப்படியே வாரங்கள் மாதங்கள் ஆகுது. இந்த விஷயங்கள் எல்லாமே அவரை மனதளவுல ரொம்பவே வீக் ஆகி இருக்கு. இருந்தாலுமே அவருடைய குடும்பத்தை பத்தின நினைவுகள் அவரை மனம் தளர விடாம வச்சிருந்திருக்கு. ஒரு முஸ்லீமா இருந்தாலுமே அந்த 3 வருடத்துல அவரு கும்பிடாத கடவுளே இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். சில சமயங்கள்ல தன்னுடைய உயிரை தானே எடுத்துக்கலாம் அப்படின்னு கூட நினைச்சிருந்திருக்காரு. இன்னும் சில சமயங்கள்ல அந்த ஓனரை கொலை பண்ணிடலாம் அப்படின்னு கூட யோசிச்சிருக்காரு. ஆனா அவனை கொண்டுட்டு ஜெயிலுக்கு போயிட்டா குடும்பத்தை பார்க்க முடியாம போயிருமோ அப்படிங்கிற எண்ணம் அவருடைய கைய கட்டி போட்டிருக்கு. ஒரு கட்டத்துல அங்கிருந்து எப்படியாவது தப்பிச்சு போகணும் அப்படின்னு பிளான் போடுறாரு. அதுக்காக அவர் சில முயற்சிகளையும் எடுத்திருக்காரு. அந்த இடத்துக்கு வாரத்துக்கு ஒரு முறை அங்க இருக்கிற ஆடுகளுக்கு தண்ணி சப்ளை பண்றதுக்காக ஒரு வேன் வரும். அந்த வேன் டிரைவர் கிட்ட தனக்கு உதவி பண்ண சொல்லி கேட்டு பேசிட்டு இருந்திருக்காரு. அதை பார்த்த ஓனர் அதே சாட்டையை வச்சு ரொம்பவே பயங்கரமா அடிச்சிருக்கான். இதனால 3 நாட்கள் அவரால் எந்திரிக்க கூட முடியாம இருந்திருக்கு. அப்பவுமே கொஞ்சம் கூட ரெஸ்ட் எடுக்க விடாம ஆடுகளை மேய்ச்சலுக்கு கூட்டிட்டு போக சொல்லியிருக்கான். இந்த இடத்துல உங்க எல்லாத்துக்குமே ஒரு டவுட் வரலாம், என்ன ப்ரோ அதுவே ஒரு புல்பூண்டு கூட இல்லாத ஒரு பாலைவனம் அப்படின்னு சொல்றீங்க, அங்க மேய்ச்சலா அப்படின்னு யோசிச்சா? எஸ் கரெக்டா சொல்லணும் அப்படின்னா அது மேய்ச்சல் இல்ல, நடைபயிற்சி. அதாவது ஆட்டுக்கு அது இருக்கிற இடத்திலேயே ஃபீட் பண்ணிடுறதால அதுகளுக்கு நடக்க வாய்ப்பு இல்லாம போகுது. சோ ஆடுகளுக்கு கொழுப்பு சேர்ந்துடக்கூடாது அப்படிங்கறதுக்காக வாக்கிங் கூட்டிட்டு போற மாதிரி நடக்க வச்சுட்டு இருந்திருக்காங்க. அந்த 200 ஆடுகளையும் 4-5 பேட்சா பிரிச்சு ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டர் தூரத்துக்கு நடக்க வச்சு மறுபடியுமே கரெக்டா அதுகளை கொண்டு வந்து சேர்க்கணும். இப்படி ஒவ்வொரு நாளுமே 5 பேட்ச் ஆடுகளையும் அவர் தனி ஆளா பல கிலோமீட்டர் தூரத்துக்கு அந்த பாலைவனத்துல வாக்கிங் கூட்டிட்டு போயிட்டு வரணும். சரி ஓகே, சூப்பர் மார்க்கெட்ல வேலை செய்ய வந்ததுக்கு இங்க ஏதோ ஒரு கஷ்டப்படுற வேலை கிடைச்சிருக்கு, இதுக்கு சம்பளம் எவ்வளவு அப்படின்னு கேட்டா ஒரு ரியால் கூட சம்பளமா கொடுத்தது இல்ல. அப்ப அட்லீஸ்ட் சாப்பாடாவது கிடைக்குமா அப்படின்னு கேட்டா அதுவுமே இல்ல. அந்த ஓனர் கொடுக்கற குபூஸ் அப்படிங்கிற ஒரு வகை ரொட்டி தான் 3 வேளையுமே உணவா இருந்திருக்கு. ரொம்பவே ஹார்டா இருக்கிற அந்த குபூஸ அப்படியே சாப்பிட முடியாது. சோ அத தண்ணியில டிப் பண்ணி சாப்பிடலாம் அப்படின்னு தண்ணியை கேட்டா அந்த ஓனர் தண்ணி தரமாட்டான். அதுக்கு பதிலா அங்க சும்மா கிடைக்கிற ஆட்டுப்பால்ல டிப் பண்ணி சாப்பிட சொல்லியிருக்கான். பரவாயில்ல ப்ரோ, ஆட்டுப்பால் தானே அப்படின்னு நீங்க நினைக்கலாம், மனுஷங்களே குடிக்கவும் குளிக்கவும் தண்ணி இல்லாத அந்த இடத்துல ஆடுகள் மட்டும் என்ன சுத்தமாவா இருக்கும்? சோ அப்படிப்பட்ட சூழல்ல கறக்கப்படுற அந்த ஆட்டுப்பாலும் கவிச்சி நாத்தத்தோட தான் இருந்திருக்கு. ஆரம்பத்துல இதை சாப்பிட பிடிக்காம பட்டினி கிடந்த நசி கடைசியில பசி பொறுக்க முடியாம அதையே சாப்பிட ஆரம்பிச்சிருக்காரு. அப்பதான் அவருக்கு அவருடைய மனைவி கொடுத்து விட்ட ஊறுகாய் ஞாபகம் வந்திருக்கு. அதை அமிர்தம் மாதிரி வச்சிருந்து ஒவ்வொரு வேளை சாப்பாட்டுக்குமே கடுகளவு எள்ளளவு அப்படின்னு சாப்பிட்டு இருந்திருக்காரு. 8 மாச கர்ப்பிணியா விட்டுட்டு வந்த மனைவிக்கு குழந்தை பிறந்திருக்குமா? அந்த குழந்தை ஆனா பெண்ணா அப்படின்னு எதுவுமே தெரிஞ்சுக்க முடியாத ஒரு நரக வாழ்க்கையா அது இருந்திருக்கு. இப்படி இவருங்க உடலாலையும் மனசாலையும் பல கொடுமைகள் அனுபவிக்கிற மாதிரி கேரளால இருக்கிற இவருடைய மனைவி வெளிநாட்டுக்கு போன கணவர்கிட்ட இருந்து எந்த ஒரு தகவலுமே வரல அப்படின்னு ரொம்பவே பயந்து போயிருக்காங்க. அவரை எப்படி கான்டாக்ட் பண்றது அப்படின்னு தெரியாம தவிச்சு போயிருக்காங்க. ஃபாரின் போன கணவர்கிட்ட இருந்து பேசுறதுக்காகவே வாங்கி வச்சிருந்த அவங்க வீட்டு டெலபோன் ஒவ்வொரு முறை ரிங் ஆகுறப்பவும் அது நசீபா தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சு ரொம்பவே ஆசையா ஆர்வத்தோட எடுத்து பல முறை ஏமாந்து போயிருக்காங்க. போஸ்ட்மேன் வர்றப்பெல்லாமே அவருடைய கணவர் எழுதின லெட்டர்ஸை எடுத்துட்டு வந்துட மாட்டாரா அப்படின்னு
காத்து கிடந்து களைச்சு போறாங்க. நசீபோட சாயிலேயே ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கு அப்படிங்கிற சந்தோஷத்தை கூட அவர்கிட்ட பகிர்ந்துக்க முடியாம கலங்கி போயிருந்திருக்காங்க. அதே நேரத்துல இங்க நசீபுக்கு வாரங்கள் பல மாதங்கள் ஆகுது. குளிக்க துவைக்க தண்ணி இல்லாம அவருடைய உடம்பு முழுக்கவே நாற்றம் எடுக்க ஆரம்பிக்குது. அதிகப்படியான அழுக்கு கரையால அவர் போட்டிருந்த துணி கனத்து போயிருந்துச்சு. அவருடைய தலைமுடி தாடி எல்லாமே வளர்ந்து அவர் முதல்ல பார்த்த ஹிந்திக்காரர் மாதிரியே ஆயிட்டோம் அப்படிங்கறத அவர் உணர ஆரம்பிக்கிறாரு. ஆரம்பத்துல ஒமட்டுன அந்த ஆடுகளுடைய ஸ்மெல் இப்ப அவருக்கு பழகி போயிருந்துச்சு. அந்த ஆடுகளுடைய உடம்புல இருக்கிற சின்ன சின்ன பூச்சிகள் தலைமுடி தாடி அப்படின்னு இவருடைய உடம்பெல்லாமே ஒட்டிட்டு இருந்திருக்கு. அந்த ஆட்டு மந்தைகளோட சேர்ந்து அவருமே ஒரு ஆடா மாறிட்ட மாதிரி ஃபீல் பண்ணிருக்காரு. அந்த ஆடுகளோட பேசுறது சிரிக்கிறது சண்டை போடுறது அப்படின்னு ஒரு ஆடாவே வாழ ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. இப்ப இதுக்கெல்லாமே பலபடி மேல போய் அவருடைய காம உணர்வையும் ஆடுகள் கிட்ட தீர்த்துட்டு வாழ்ந்திருக்காரு. எஸ் வெயிலோ அல்லது குளிரோ எதுவா இருந்தாலும் அளவுக்கு அதிகமா இருக்கிற அந்த பாலைவனத்துல அந்த தாங்க முடியாத குளிர்ல அவருக்கு அளவில்லாத காம உணர்வுகளும் ஏற்பட்டிருக்கு. அதை தீத்துக்க அங்க வேற எந்த வழியும் இல்லாததால இதுக்காக அவர் ஆடுகளை யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காரு. பட் பர்டிகுலரா இந்த ஒரு விஷயம் மட்டும் நடக்கல அப்படின்னு நசீப் சில இன்டர்வியூஸ்ல சொல்லியிருக்காரு. அப்புறம் எப்படி இந்த மாதிரி ஒரு சென்சிட்டிவான மேட்டர் எதனால சொல்லப்படுது அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்ல. 2008 வருடம் பெனியமின் அப்படிங்கிற ஒரு மலையாள எழுத்தாளர் 3 வருடங்கள் எந்த ஒரு மனிதர்களையுமே பார்க்காம 200 ஆடுகள் கூட ஒரு ஆடா வாழ்ந்த நசீபுடைய வாழ்க்கை போராட்டத்தை ஒரு நாவலா எழுதியிருக்காரு. அதுக்கு ஆடு ஜீவிதம் அப்படின்னு ஒரு பேர் வச்சு பப்ளிஷும் பண்ணிருக்காரு. அந்த நாவல்ல அவர் வெறும் 30% மட்டுமே உண்மை கதையை எழுதியிருக்காரு அப்படின்னும் பாக்கி இருக்கிறது எல்லாமே சுவாரஸ்யத்துக்காக சேர்க்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த நாவலை மையமா வச்சு எடுக்கப்பட்டதுதான் இப்ப ரிலீஸ் ஆகியிருக்கிற மலையாள மூவியான ஆடு ஜீவிதம். ஸோ இந்த நாவல் இருக்கிற நான் இப்போ சொன்ன இந்த குறிப்பிட்ட சீன் படத்தில் இருந்ததாகவும் அதுக்கப்புறமா சென்சார் போர்டு இதை நீக்கிட்டதாகவும் அந்த மூவி டீம் சொல்லியிருக்காங்க. இந்த விஷயம் சட்டப்படி குற்றம் அப்படிங்கிறதால இதை படத்திலிருந்து நீக்கியிருக்காங்க. அது நடந்துச்சோ இல்லையோ சரியோ தப்போ இப்படி ஒரு நிகழ்வு நடந்ததா அவருடைய நாவல் எழுதின பெனியமின் அதை படிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கூட முகசுளிப்பு ஏற்படாத வகையில் அழகான வார்த்தைகளால் உணர்ச்சி பொங்க எழுதியிருக்கிறதாகவும் சொல்லப்படுது. இப்போ இவ்வளோ கொடுமைகள் அனுபவிச்சுட்டு இருந்த நசீப் ஒவ்வொரு நாளும் அங்கிருந்து தப்பிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்க அப்படின்னு எதிர்பார்த்து தப்பிச்சு போக முடிவு பண்றாரு. ஆனா அப்படி அவர் கிளம்புறப்ப அந்த ஆட்டு மந்தையை பார்த்து பயங்கரமா அழுக ஆரம்பிச்சிருக்க. என்னதான் அந்த இடம் நரகமா இருந்தாலும் அங்க அவருக்கு துணையா இருந்த அந்த ஆடுகள் மேல அவருக்கு அதிக அளவு பாசம் இருந்திருக்கு. நான் உங்களை விட்டுட்டு போறேன் அப்படின்னு அந்த ஆடுகள் எல்லாத்துக்கிட்டையுமே சொல்லிட்டு அங்கிருந்து ஓட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அன்னைக்கு நைட்டு அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சவரு தொடர்ந்து 1.5 நாட்கள் அங்கிருந்து ஓடி கடைசியா அங்க ஒரு ரோடு போறத பாக்குறாரு. நசீப் 1.5 நாட்கள் ஓடினாரு அப்படின்னு நம்ம ரொம்பவே ஈஸியா ஒரே வரியில சொல்லிடுறோம். ஆனா அப்படி அவர் ஓடுன பாதையில எத்தனை கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பாரு அப்படிங்கறத நம்மளால வார்த்தைகளால விளக்க முடியாது. அப்படி ரோடு கிட்ட வந்து நின்னவரு பல வண்டிகளை கை காட்டி நிறுத்த ட்ரை பண்ணிருக்காரு. ஆனா இவருடைய அப்பியரன்ஸை பார்த்து அங்க போற யாருமே அவங்களுடைய வண்டியை நிறுத்தல. கடைசியில ஒரு அரேபியன் ஷேக் காரை நிறுத்துறாரு. நசீப்பும் அவர்கிட்ட தனக்கு நடந்த கொடுமைகள் எல்லாத்தையுமே சொல்லி ஹெல்ப் கேட்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி நசீப் பேசும் பொழுது அவர் ஒரு மலையாளி அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்ட அந்த ஷேக் நசீப அவருக்கு தெரிஞ்ச அவருடைய கேரளா கசின் ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போயிருக்காரு. அங்கிருந்த மலையாளி நசீபுடைய கதையை கேட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. முதல்ல அவருக்கு நல்ல சாப்பாடு கொடுத்து சாப்பிட வச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்க உதவியால அவருடைய மனைவி கிட்ட கால் பண்ணி பேசியிருக்காரு. கிட்டத்தட்ட 3 வருடங்களுக்கு அப்புறமா நசீபுடைய குரலை கேட்டு அவருடைய மனைவி கதறி அழுக ஆரம்பிக்கிறாங்க. அவருக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கிற விஷயத்தையும் அவர் வெளிநாட்டுக்கு போனதுக்கு அப்புறமா எந்த ஒரு தகவலும் தெரியாததால அதை நினைச்சு பயந்து போன அவருடைய அம்மா இறந்துட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றாங்க. எவ்வளவோ கஷ்டத்தை தாங்கிக்கிட்டவரு அம்மா இருந்த துயரத்தையும் தாங்கிக்கிட்டு அழுகாத நான் சீக்கிரமா வந்துருவேன் அப்படின்னு அவருடைய மனைவிக்கு ஆறுதல் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா 3 வருஷத்துக்கு அப்புறம் அங்கதான் முடி வெட்டி சேவ் பண்ணி குளிச்சிருக்காரு. ஆல்சோ அங்க இருக்கிறவங்க கிட்ட எப்படியாச்சு என்ன ஊருக்கு அனுப்பி வைங்க, நான் என்னுடைய குடும்பத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா இவர்கிட்ட பாஸ்போர்ட் மற்றும் விசா இல்லாத
காரணத்தால இந்த நாட்டை விட்டு எங்கேயுமே வெளியே போக முடியாது. இதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க நசீப்ப போலீஸ்ல சரணடைய சொல்லியிருக்காங்க. இந்தியன் எம்பசி மூலமா பேசி அவங்க மூலமா தான் இந்தியாவுக்கு போக முடியும் அப்படின்னு அவருக்கு புரிய வச்சிருக்காங்க. அவர் சொன்ன மாதிரியே நசீப் போலீஸ் கிட்ட சரண்டர் ஆகி 12 நாட்கள் ஜெயில இருந்திருக்காரு. இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நான் இன்ட்ரோல சொன்ன மாதிரி அவருக்கு இந்த ஜெயில் வாழ்க்கை ஏன் அவ்வளோ சொர்க்கமா இருந்திருக்கும் அப்படின்னு. இதுக்கப்புறமா August 13, 1995 இந்தியன் எம்பசி நசீப்புக்கு கேட் பாஸ் வாங்கி கொடுத்து அவரை இந்தியாவுக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க. ஏக்கத்தோட வீட்டுக்கு போன நசீப் முதன் முறையா அவருடைய 2.5 வயசு ஆண் குழந்தைய பாக்குறாரு. அவரை பார்த்து அழுத அவருடைய மனைவிக்கு ஆறுதல் சொன்ன அவரு தனக்கு நடந்த கொடுமைகளை பத்தி அவருடைய குடும்பத்துக்கிட்ட சொல்லாம இருந்திருக்காரு. பட் அவர் பட்ட கஷ்டங்களை பத்தி தன்னுடைய நண்பர்கள் கிட்ட பின்னாட்கள்ல சொல்லியிருக்காரு. இதை பத்தி எப்படியோ கேள்விப்பட்ட நாவலிஸ்ட் பெனியமின் நசீப்பை மீட் பண்ணி அவர் ஃபேஸ் பண்ண எல்லா விஷயங்களையும் கேட்டு தெரிஞ்சிருக்காரு. இப்படிதான் 2008 ஆடு ஜீவிதம் அப்படிங்கிற புக்கை பப்ளிஷ் பண்ணிருக்காரு. இந்த புக்கை படிச்சதுக்கு அப்புறமா தான் நசீப் பட்ட துயரங்கள் எல்லாமே அவங்களுடைய குடும்பத்துக்கே தெரிய வந்திருக்கு. அவருடைய மகன் இந்த புக்குடைய ஃபர்ஸ்ட் பேஜ படிக்க ஸ்டார்ட் பண்ணப்ப வந்த கண்ணி லாஸ்ட் பேஜ் படிச்சு முடிக்கிற வரைக்குமே நிக்கல அப்படின்னு சொல்லியிருக்காரு. உணர்வுகளின் தொகுப்பா இருக்கிற இந்த நாவலுக்கு 2009 சாகித்ய அகாடமி விருது கொடுக்கப்பட்டிருக்கு. எப்பவுமே நம்மளுக்கு ஒரு கஷ்டம் வர்றப்ப எல்லாமே நம்மளை விட கஷ்டப்படுறவங்களை பார்த்து நமக்கு நாமே ஆறுதல் சொல்லிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். வேற என்ன வீடியோ வேணும் அப்படிங்கறதையும் கீழ கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரியான வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பை.